வாசகர்களுக்கு வணக்கம். புத்தகங்கள் பரிந்துரைப்போம் அப்படின்ற இந்த பகுதியில் இன்றைக்கி நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிற புத்தகம் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எழுதின ஒரு குறுநாவல். இந்த புத்தகத்தோட தலைப்பு வந்து கலியுகம். இந்த நாவல் நடக்கிற காலகட்டம் வந்து 1979, அப்புறமா அதுலேருந்து ஒரு 15 வருஷம் பின்னாடி. இந்த நாவலில் வந்து பெரிய இடம், சின்ன இடம் அப்படின்னு சொல்லி ரெண்டு இடத்த மையமாக வச்சு தான் இந்த நாவலுடைய கதை வந்து நகர ஆரம்பிக்குது. முதல்ல வந்து எழுத்தாளர் வந்து பெரிய இடம் அப்படின்னா என்ன, அங்கே யார் இருக்கா, பெரிய குடும்பம் அப்படின்னு அங்கே ஒரு ஆள் இருக்காங்க. அதில் மகாலிங்கம், சுந்தரலிங்கம், சூரியலிங்கம் அப்படின்னு ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேருக்கு அடுத்து ருத்ரா அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு இளம் பெண்ணை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு நம்ம எழுத்தாளர் அவர்கள். அதுக்கப்புறமா இந்த பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்கிற இந்த இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பெரிய இடம் அப்படின்னு சொல்ல போகிற அந்த சின்ன கிராமத்துக்கு என்னென்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள்லாம் சொல்கிறாங்க, எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். உதாரணத்துக்கு வந்து 18 வயசுக்கு மேலே எந்த பொண்ணையும் வந்து வீட்டில் உட்கார வைக்கக்கூடாது, கட்டி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குது, இவங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, இவங்களுக்குன்னு ஒரு வந்து ஒரு ஒரு பவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க சொல்கிறத அவங்க கேட்பாங்க, கேட்கலன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த எழுத்தாளர் வந்து இந்த பெரிய இடத்த பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த ருத்ரான்ற அந்த பெண்ணோடைய ஆசையை வந்து கதைக்குள்ளே கொண்டு வராரு. அந்த ருத்ராவோட ஆசை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்க உருவாக்கின அந்த சட்டத்திட்டமாக இருக்குல்ல அதுக்கு முரணாக இருக்குது. ஐயோ, நம்ம பொண்ணே வந்து இந்த விஷயத்தை பண்ணிட்டா அப்படின்னா ஊருக்காரங்க நம்மளை கேள்வி கேட்பாங்களே அப்படின்ற ஒரு சின்ன தடை வருது. அதுக்கப்புறமா இந்த குடும்பமே அடப்போடா எவன் கேள்வி கேட்குறான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட ஆசை, சும்மா சின்னதாக ஒரு பேசிக்கான ஒரு ஆசை தான், அதை நிறைவேற்றிடுறாங்க. ஆனால் அதை நிறைவேற்றிருக்கு தடையாக இருக்க போகிறது நம்ம சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணுற நம்ம மக்கள் தான் தடையாக இருப்பாங்களே அப்படின்னு யோசிக்கும் போது, இல்லை இல்லை, சின்ன இடத்துக்காரங்க தான் பிரச்சனை போடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த சின்ன இடத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. சின்ன இடம்னா யார், அங்கே இருக்கிற மார்க்கெட் எப்படி, அந்த மார்க்கெட்டை கண்ட்ரோலில் வச்சுருக்க ஒரு ஆள் யார், அங்கே இருக்க 3 பேருக்கும் அரசியலுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, சேகர்னா யார் அப்படின்னு சின்ன இடத்தை பற்றின ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷனை எழுத்தாளர் கொடுக்குறாரு. இந்த சின்ன இடத்துல சேகர், சேகரோட மகன் வந்து சேனா, அதுக்கப்புறமா பொரட்டா கூட மாரியப்பன், அப்புறம் அவனுக்கு ஒரு பையன் ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் அறிமுகமாகறாங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் எழுத்தாளர் வந்து கதைக்குள்ளே வராரு. இந்த ருத்ரான்ற புண்ணியத்தோட ஆசை நிறைவேற்றிருக்காக இந்த பெரிய இடத்தை விட்டு கொஞ்சம் வெளியே போகிறா. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் இந்த கலியுகம் நாவலுடைய குறுநாவலுடைய மீதி கதை. அதுக்கப்புறமா இந்த நாவலில் இருக்கிற சிறப்புகள்லாம் என்னென்ன, இந்த எழுத்தாளருக்கு ஒரு வாசகனாக நான் சொல்ல வேண்டிய சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பழக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நாவலோட சிறப்பில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, கதை வந்து விறுவிறு விறுவிறுன்னு போயிடுது. ஒரு சிங்கிள் சிட்டிங்கில் தான் இந்த புக்கை வந்து படித்து முடித்தேன், அதுவும் 2 தடவை படித்து முடித்தேன். அதுக்கப்புறமா இந்த கதை வந்து 3 பகுதியாக பிரியுது, பெரிய இடம், சின்ன இடம், நடுப்பகுதி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை வந்து 3 பார்ட்டாக, அதாவது 3 பிளேஸில் 3 கதையை சொல்லி கோர்வையாக கொண்டு வந்து கொடுக்குறது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதற்கப்புறமா இந்த புத்தகத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 3 கேரக்டர் சொன்னேன், அப்புறமா நிறைய கேரக்டர் சொன்னேன். படிக்கும்போது என்னடா இந்த சின்ன புக்குக்குள்ளே இவ்வளோ கேரக்டர் இருக்காங்களே அப்படின்னு யோசிக்கும்போது, இல்லை இல்லை, கரெக்டாக அங்கங்கே பிளேஸ் பண்ணி அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்ததுமே வந்து இந்த நாவலில் ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன். கேளம்பாக்கம், கோவளம் இந்த பகுதிகளை மையமாக வச்சு இந்த நாவல் எழுதுனதுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்ததாக வந்து இந்த எழுத்தாளருக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன, இந்த புக்கில் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றினா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை வந்து கண்டிப்பாக கணிக்க முடியுது, இதுக்கடுத்து இது நடக்க போகுது, இதுக்கடுத்து இது நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மிஸ் ஆகுது, நம்ம நினச்சதை வந்து வேறு ஒரு திசையில் கதை மாறுறது ஒரு சில இடங்களில் தான் நடக்குது. அப்புறமா முழுக்க முழுக்க இந்த புத்தகம் வந்து ஒரு திரைக்கதை வடிவில் இருந்தது, அதாவது ஒரு படத்தை எப்படி ஒரு படத்தை எழுதுனா எப்படி இருக்கும், கதையாக எழுதுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. ப்ளஸ் தான், ஆனால் என்ன விஷயம் இந்த நாவலில் தடைபடுது அப்படின்னா, ஒரு ட்விஸ்ட்னு சொல்லி பின்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதாவது சம்பவம் நடந்து போய்கிட்டே இருக்குது, நம்ம ஒன்று வாசித்து முடிச்சிடறோம். வாசித்து முடிச்சோன்னா ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று கொடுக்குறாரு எழுத்தாளர். அந்த ட்விஸ்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையாலுமே அன்றைக்கி நடந்தது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி அது ஒரு 10 பக்கத்தில் இருக்கும்போது, அப்போ இவெல்லாம் நம்ம வாசிட்டு வந்தது பொய்யா, எழுத்தாளர் வந்து பொய் சொல்லிட்டாரா நம்மள்கிட்ட. ஸோ அந்த மாதிரிலாம் அந்த ட்விஸ்ட்டு வைக்கணுமே அப்படின்ற வச்ச மாதிரி இருந்தது. அதை எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, அப்படியே கதை வந்து ஒரு இடத்துல நின்று அப்புறம் வேறு ஒரு தளத்துக்கு போய் இல்லை வேறு ஒரு இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் நான் கட் பண்ண இடத்துலேருந்து எழுதுனது இந்த விஷயம் தான் அப்படின்னு சொன்னால் அது ட்விஸ்ட்னு சொல்லலாம். நமக்கு வந்து ஒரு நரேஷனை ஒரு விஷயத்தை சொல்லிடுறாரு, அதுக்கப்புறம் இல்லை அன்னை உண்மையுமே நடந்தது இது தான் அப்படின்னு சொல்லியும் நம்மக்கிட்ட ரிவீல் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்துச்சு. ஒரு வாசகனாக வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இதில் பயன்படுத்தியிருக்க சொற்கள் எல்லாமே வந்து ஒரு நாவலுக்கான சொற்களாக இல்லை, எல்லாமே சாதாரணமாக சகஜமாக அப்படி தான் இருந்துச்சு. ஓகே, நமக்கு புரியும்படியாக எளிமையாக தானே இருக்கும் அப்படின்னு யோசிச்சா, இல்லை, ஒரு நாவலுடைய மிகச்சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு வாசகனுக்கு தெரியாத வார்த்தைகளை தெரியப்படுத்துறது. அப்படி தெரியப்படுத்தும் போது அந்த வாசகன் வந்து அந்த கதைக்குள்ளேயும் அந்த கதை
கதாபாத்திரத்துக்குள்ளேயும் அந்த இடத்த வர்ணிக்கிற அந்த இடத்துக்குள்ளேயும் ட்ராவல் பண்ணுவான் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை. இதை வாசிக்கும் போது அங்கங்கே நியூஸ் பேப்பர்ஸ் வாசிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஏன் அப்படின்னா இதில் சொல்கிற சம்பவங்கள் அப்படி தான், கலவரம் ஏற்படுது, வெட்டுக்குத்து ஏற்படுது அப்படிங்கிறப்ப அதெல்லாம் வாசிக்கும்போது அந்த செயலுக்கான ஒரு புது வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தியிருக்கலாம். அப்படி பயன்படுத்தாமல் விட்டனால எனக்கு அங்கங்கே ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் எனக்கு வாசித்த மாதிரி அங்கங்கே ஃபீல் ஆச்சு. மொத்த இடத்துலையும் ஃபீல் ஆகலை, அங்கங்கே ஃபீல் ஆச்சு. எழுத்து பிழைகள் அங்கங்கே இருக்குது. அப்புறமா இந்த எழுத்தாளருடைய எழுத்து ஸ்ட்ரக்சரும் இந்த நாவலும் எனக்கு எந்த நாவலை எந்த எழுத்தாளரை நினைவுப்படுத்தினாங்க அப்படின்னா வேலராமமூர்த்தியை வந்து நினைவுப்படுத்தினார். ஏன்னா இவர் எடுத்துக்கிட்டு இந்த ஜேர்னர், அதுக்கான ட்ராவல், இது எல்லாமே வந்து வேலராமமூர்த்தியோடைய அரியணாச்சி குருதியாட்டம் அந்த நாவலை பேஸ் பண்ண மாதிரியும் அந்த நாவலோட சாயலும் எனக்கு லைட்டாக தெரிஞ்சுது. இப்படி ஒரு சுவாரஸ்யமான நாவலை எழுத நினச்சதுக்கு அந்த எழுத்தாளருக்கு ஒரு பாராட்டை கொடுத்துட்றேன். அந்த முயற்சிக்குமே நான் மிகப்பெரிய பாராட்டையும் நான் கொடுத்துட்றேன். இந்த புத்தகத்தோட விலை வந்து 110 ரூபாய். ஏழை பப்ளிஷ் அப்படிங்கிறவங்க வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். ரீடிங்கில் நான் ஸ்டார்டிங் இப்போ தான் தொடங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் வேறு எழுதியிருக்காரு. சப்ஸ்கிரைபர்ஸான நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். உங்களோட அனுபவத்தையும் அந்த எழுத்தாளருக்கு நேராக அவரோட மெயில் அடிக்க கொடுத்து பாருங்கள். இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, பிடிஎஃப்ல படிங்க. அதுங்க வச்சுருங்க. என்ன எடுத்துருந்தியா? ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறல்ல அதனால.